ஹாய் குட்டி தங்கங்களே, வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? போன வீடியோவில் நாம் என்ன பண்ணோம், என்ன பார்த்தோம்? எங்கள் குடும்பம் பாடல் சொல்லி கொடுத்தனா? எங்கே பாடினீங்களா நீங்கள்லாம் வீட்டில்? பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? இன்னொரு தடவை பாடலாமா? பாடிட்டு இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துக்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், சரிங்களா? இங்கே வாங்க. யார் இது? அம்மா. எங்கே சொல்லுங்கள். ஆடி பாடி கை கோர்த்து அம்மா என்னை அணைச்சாங்க, அருகில் வந்த அப்பாவோ ஆப்பிள் ஒன்றை கொடுத்தாங்க. தாத்தா மெல்ல வந்தாரு, தடியை கீழே வச்சாரு, புதுசா சட்டை தந்தாரு, போட்டு பாரு என்றாரு. பக்குவமாக கதை கூற பாட்டி அருகில் அழைத்தாங்க, எங்கள் குடும்பம் பாருங்க என்றும் எனக்கு ஜோருங்க. பாடினீங்களா இந்த பாட்டை? சரி, இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டிங்கன்னா, பெரியவங்களை அப்பா அம்மா யாராக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் பேசணும். அப்பாப்பா இங்கே வான் கூப்பிட்டா ஏதோ வந்துட்டேங்கம்மா அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? வாங்க போங்கன்னு பேசணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அதை உணர்த்துற மாதிரியும், குடும்பத்தோட பெருமைகளை உணர்த்துற மாதிரி தான் இந்த பாட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம உயிரெழுத்துக்கள் பற்றி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதனோட வகைகள் பற்றி சொல்லித்தரப்போகிறேன்டாக்கணா. தயாரா? சரி தங்கம், நான் இது வந்து இதை பார்த்தோன்னா தெரியுது, அது என்ன எழுத்துடாது? உயிரெழுத்துகள். இது என்ன எழுத்து? உயிரெழுத்துகள். இதை நான் வந்து எல்கேஜியில் நீ ஏற்கனவே 2 வருஷம் இதை படிச்சுட்டேன். எல்கேஜியில் சொல்லிக் கொடுக்கும்போது நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன்? இப்படியா மாடு இலைன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? ஆனால் இது எல்கேஜி படிக்கிற பாப்பா தான் இப்படிலாம் படிப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே இது எல்கேஜி இது படித்தாச்சு. அடுத்து யூகேஜியில் இது இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் எந்த எழுத்தை காமிச்சாலும் இது என்ன எழுத்துன்னு உங்களால் சொல்ல முடியும், சரிங்களா? இது வந்து 2வது ஸ்டேஜ். இது முடிச்சிட்டிங்க இல்லையா? ஆனால் இந்த வருஷமும் நான் உங்களை அம்மா எழுது ஆடு இலை ஈ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதனோட வகைகள் பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். கவனமாக கேளுங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த எழுத்து எல்லாமே தெரியும். அப்போது நீ கொஞ்சமாக கவனித்து இதனோட வகைகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், சரிங்களா தங்கம்? கவனிங்க. சரி, உயிரெழுத்துகள் 12. எத்தனை எழுத்துட்டாக்கன்னா 12 எழுத்து இருக்குது. நம்ம பேசுகிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால தான், உயிர் மாதிரி இருக்கிறதுனால தான், எழுத்துக்களுக்கு எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படை இந்த உயிரெழுத்துக்கள் தான். அதனால தான் இதை என்ன வச்சுருக்காங்க, உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. நான் சில எழுத்துக்களையெல்லாம் வட்டம் போட்டிருக்கேன், தெரியுதா? என்னென்ன எழுத்து வட்டம் போட்டிருக்கேன்னு எங்கூட படிங்க. இது என்ன எழுத்து? ஆ. இது ஈ. இது ஊ. ஏ. ஓ. இந்த 5 எழுத்தை நான் வட்டம் போட்டு வச்சுருக்கேன், சின்னதாகவும் எழுதியிருக்கேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உயிரெழுத்துக்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். குறில், நெடில். குறில்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, குறுகிய ஓசை உடையது. நம்ம சொல்லும்போது எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ நான் ஆ சொல்கிறேன், ஆ, அவ்வளோதான். ஏதாவது வாயே வலிக்காது, ஆ, அவ்வளோதான். ஆனால் இந்த ஆவை சொல்லும்போது சொல்லி பாருங்கள், ஆ. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்கிறோம் இந்த எழுத்து சொல்லும்போது. அப்போது ஓசையில் குறுகிய ஓசை உடையது குறில், நீண்ட ஓசை உடையது நெடில், சரிங்களா? சொல்லுங்கள், உயிரெழுத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று குறில், இன்னொன்று நெடில். குறில் எழுத்து என்ன? 5. நெடில் எழுத்து 7. குறில் எழுத்து என்னென்ன அப்படின்னா, சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், அது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் மெதுவாக வாயை மட்டும் திறந்து சொன்னால் போதும். சொல்லுங்கள், ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்தும் பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கள். ஆனால் இந்த நெடில் எழுத்துக்கள் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் சத்தம் வந்து நம்ம தொண்டைக்கு கீழிருந்து சத்தமாக சொல்லணும், இழுத்து சொல்லணும், சரிங்களா? ஆ, ஈ, ஊ, ஏ. இந்த ஐ வந்து குறில் மாதிரி தெரியும், ஐ அப்படி கிடையாது. ஆனால் இது சொல்லும்போது குறில் மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் இதுவும் நெடில் எழுத்து தான். ஐ, ஓ.
ஆவ் சரிங்களா. அப்போது குறில் எழுத்து ஐந்து, நெடில் எழுத்து ஏழு. குறில் எழுத்துக்கள் ஐந்து, நெடில் எழுத்துக்கள் ஏழு சரிங்களா. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்தாங்க? பன்னெண்டு எழுத்து இருக்குது. பன்னெண்டுக்கு எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று குறில், இன்னொன்று நெடில். குறில் எழுத்துக்கள் இதில் எத்தனை இருக்குன்னு ரவுண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து குறில். ஏன் குறில்னு சொல்கிறோம்? அது சொல்லும்போது குறுகிய ஓசை உடையது. ஏன் நெடில்னு சொல்கிறோம்? அது எழுதும்போது சரி சொல்லும்போது நீண்ட ஓசை உடையதுனால அதைய நெடில்னு சொல்கிறோம். நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு இருக்குது. இதை வீட்டில் என்ன பண்ணுங்கள், இனிமேல் உயிரெழுத்துக்கள் எழுதி பார்க்கும்போது நீ எழுதும்போதே சொல்லிடணும் இது எது குறில் எது நெடில்னு. அம்மா அப்பா கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும். இதை நல்ல பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா, நீ வீட்டில் எழுதிட்டுருக்கிற நோட்டில் இதை ஒரு தடவை என்ன பண்ணு, எழுதிப்பார் அப்படியே. நீ இதை மட்டும் எழுதி வச்சுக்கோ, பார்த்து எழுதி வச்சுட்டு நீயே என்ன பண்ணுற, ரெண்டாக பிரித்து குறில் இதெல்லாம் குறில் எதெல்லாம் நெடில்னா அம்மா அப்பாட்ட எழுதிப்பா எழுதி காட்டு சரிங்களா. இனி நீ பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், இது ரிவிஷன் பண்ணிடுவேன் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் மெய் எழுத்துக்களையும் அதனோட வகைகளையும் பார்க்கலாம். நன்றி குழந்தைகளே.